வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்டு கப்போட 22வது மேட்ச் பாகிஸ்தான் விசஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேட்ச்னாலே ஃபயராக இருக்கும். பட் ஆனால் அது T20 ஓடியில் ஓவரால் பாகிஸ்தான் தான் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதில்லை. க்ளோஸாக வந்தாலுமே பாகிஸ்தான் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து இங்கிலாந்து அப்செட் பண்ணாங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு இங்கிலாந்து டீமை எந்த டீம் வேணால் வந்து வின் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒஸ்ட்டு ஒரு டீம் செலெக்ஷனை இங்கிலாந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஜேசன் ராயை ட்ராப் பண்ணாங்க. அதேமாதிரி கிறிஸ் ஜார்டன் ஓரளவுக்கு நல்ல பிளேயராக தான் இருந்தார், அவரை ட்ராப் பண்ணாங்க. இன்னும் நிறையா பிளேயர்ஸை வந்து ஆல்ரெடியாக ட்ராப் பண்ணிட்டு டேவிட் வில்லே அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸாக எடுத்துகிட்டு வரேன்னு இந்தியன் கண்டிஷனுக்கே செட்டாத பிளேயர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்கிலாந்துக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த டீம் ஆப்கானிஸ்தான் அப்செட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பாகிஸ்தானை அப்செட் பண்ண முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டு. பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். 23ஆம் தேதி 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிரவுண்ட் என்னென்னா சென்னை கிரவுண்டில் தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்பின் ட்ராக்கை தான் செட் பண்ணுவாங்க. நியூசிலாந்து கூடயும் ஸ்பின் ட்ராக் தான் செட் பண்ணாங்க. பட் நியூசிலாந்துக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் சரியாக பந்து வீசலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மேட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஸ்பின் ஆச்சு, அதிகமான சான்ஸ் கிடச்சிச்சு, கேட்ச் பிடிக்கல. கிட்டத்தட்ட 6 கேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் ட்ராப் பண்ணாங்க நியூசிலாந்துக்கு எதிராக. மற்றபடி ட்ராக் வந்து ஸ்லோ ட்ராக் தான், ஸ்பின் ட்ராக் தான். ஸோ நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து டஃப் கொடுக்கலாம். ஏன்னா பாகிஸ்தான் சைடில் பெரிய அளவில் ஸ்பின்னர்ஸ் கிடையாது, சொதப்புறாங்க ஸ்பின்னர்ஸு. ஸோ இமாது வாசியம் எடுத்துகிட்டு வந்தால் பாகிஸ்தான் ஒரு பெட்டர் டீமாக இருந்திருக்கும். பட் நவாஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப தடுமாறுறாங்க. அவரால் பேட்டிங் ஆட முடியல, பவுலிங்கில் விக்கெட் எடுக்க முடியல. மேபி பியூர் ஸ்பின் விக்கெட்டாக இருந்து ரொம்ப டேர்னிங் ட்ராக்காக இருந்தால் எந்த ஸ்பின்னர் வேணால் விக்கெட் எடுக்கலாம். அப்படி வேணால் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர்த்து ஃபார்ம் பேஸில் சதாப்கான் நவாஸ் ரெண்டு பேருமே வந்து அல்ட்ரா ஒரு ஃப்ளாப்பாக தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் ரெண்டு டீமும் நல்லா ஆடுவாங்க. பட் என்னென்னா பேஸ் பவுலிங் அட்டாக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த சென்னை விக்கெட்டில் லாக்கி ஃபெர்க்யூசனுக்கு நல்ல ஒரு பேஸ் கிடச்சிச்சு, நல்லா யூஸ் பண்ணார். அதே மாதிரி கண்டிப்பாக ஹாரிஸ் ரஃப் அவரோட பேஸை பயன்படுத்துவார். கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம லாஸ் ஆனால் லாஸ்ன்னு சொல்லிடுவோம், வின்னானா வின்னுன்னு சொல்லிடுவோம். அதேமாதிரி 5 மேட்ச்சு கடைசியாக நம்ம கொடுத்த 5 மேட்ச்சில் 4 மேட்ச் வந்து கிளீன் ஸ்வீப் ஆச்சு. அந்த 5வது மேட்ச் என்னென்னா சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்து ஆடின மேட்ச். அந்த மேட்ச்க்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ப்ளே பண்ணாதீங்க, அப்படி ப்ளே பண்ணாலும் கம்மியாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு. ஏன்னா அந்த மேட்ச் அந்த மாதிரி ரிஸ்கியான மேட்ச் தான். வீடியோலேயுமே நான் சொல்லியிருப்பேன், ஜஸ்ட்டு நான் வீடியோ போடணுன்றக்காண்டி ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் வச்சு தான் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு ஒஸ்ட்டு மேட்ச்சு அந்த மேட்ச்சு. ஸோ அதை தவிர்த்து மீதி 4 மேட்ச்சுமே நம்ம கிளீன் ஸ்வீப் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம்லேயே போட்டிருக்கோம். ஓவரால் வின்னிங் ஸ்ட்ரைக் வந்து திரும்பியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸாக இதே மாதிரி தொடர்ச்சியாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான ஆப்பு ஃபேப்லோனு. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இதில் எனக்கு பெனிஃபிட் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலே போதும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு ஃபேப்லோனில் திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு காயினோ போனஸோ நாங்கள் தரது கிடையாது, அமௌண்ட் அப்படியே தரோம்னு. ஸோ விருப்பம் உள்ளவங்க வேஸ்ட் ஆகுது 28% நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, உண்மையிலே ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதனால தான் நான் இப்போது ரீஸ்டார்ட் மாதிரி ஃபேப்லோன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா அப்போ இவங்களுமே போனஸ் மெத்தட் தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அதே அமௌண்ட்டை, அந்த 28% அமௌண்ட்டை டேரெக்டாகவே கொடுக்குறதுனால நம்மளோட யூசர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நோ காயின்ஸ் போனஸ் ஆர் மோட், டேரெக்டாக உங்களுக்கு ரியல் கேஷு 28%. விருப்பம் மூலம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன்ட்ராஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸோ நல்ல ஆப்பு, பெரிய ஒரு ஆப்பு, உங்களுக்கு கான்டெஸ்ட்லாம் வந்து கிளாஸ் ஆகாது, எதுவுமே ஆகாது, பயன்படுத்திக்கோங்க. ஹெட் டு ஹெட்டில் பாகிஸ்தானி 7 முறையும் ஆப்கானிஸ்தான் 0 ஓடிஎஸில். டோட்டல் மேட்சஸ் 37 மேட்ச் இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. 18 ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் 17 செகண்ட் பேட்டிங்குமே ஆவரேஜாக 226 எதிர்பார்க்கலாம். ஸ்லோ ட்ராக் தான். டாம் லாத்தமும் கிளென் பிலிப்ஸும் லாஸ்ட் மேட்ச் ஆடினதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் டாம் லாத்தம் 4 கேட்ச் கொடுத்தாரு, பிடிக்கல. அதனால் அவர் கடைசியில் பேஸ் பவுலிங் போட்டோன்னே அடிச்சிட்டாரு. மற்றபடி அடிக்கிறதுக்கான சான்ஸே இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு ஸ்லோ ட்ராக்கு. ஸோ எப்போயுமே சென்னை ட்ராக்னால் அப்படி தான் இருக்கும். அது ஆப்கானிஸ்தான் ஆடுறப்போ கண்டிப்பாக ஒரு சிம்பிள் பேஸில் நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். பாகிஸ்தானோட டீமில் ஸ்பின்னே சரியில்லை, ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னை நம்பி தான் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானை போட்டு தரணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு பிச்சை செட் பண்ணணும்னா பியூர் ஸ்பின் ட்ராக்கை செட் பண்ணிட்டாலே ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக ஓரளவுக்கு டஃபை கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தான். அதனால் நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக்கை தான் செட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா ரிஸ்வான் பாபரசம் எல்லாருமே ஸ்பின்னுக்கு தடுமாறி அவுட் ஆனதையும் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஆடம் ஜாம்பாக்கு எப்படி அவுட் ஆகினாங்கன்றதும் பார்த்துருப்பீங்க. குல்தீப் யாதவுக்கு எப்படி அவுட் ஆனாங்க, ஜடேஜாவுக்கு எப்படி அவுட் ஆனாங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. ஸோ பாகிஸ்தானை போட்டு தரணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு பியூர் ஸ்பின் ட்ராக்கை கொண்டு வந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான்
கொஞ்சமாச்சு டஃப் கொடுத்து எப்படியா ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாகிஸ்தானோட பிளேயிங் லோன் பார்ப்போம். இமாம் உலாக் ஸோ ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஆடிடுவார். லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட எதிர்பார்த்தது தான், நம்மளும் பிக் பண்ணியிருந்தோம், நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். அப்துல்லா சஃபிக்கு டீசன்ட் பிளேயர், ஃபக்கர் ஜவான் எப்பயுமே பெஞ்சில் உட்கார மாதிரி இவர் ஆடிட்டுருக்காரு. ஒரு ஒன் சைட் டீமு ஓரளவுக்கு ஆடிடுவாங்க பாகிஸ்தான், கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கொடுத்து பாருங்கள், ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக. ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது ஆன் டைமில் பார்க்குறப்போ. ஸோ அந்தளவுக்கு சென்னை விக்கெட்டில் ப்யூர் பேட்டிங் ட்ராக் கிடைக்காது. சப்போஸ் ஓரளவுக்கு டேர்ன் இல்லை, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க ரெண்டு பேத்துக்கு கூட ரிஸ்க்காக கொடுக்கலாம். அதே மாதிரி பாபர் அசாம்னு எல்லாருமே சேஃபாக கேப்டன் வைஸ் கொடுப்பாங்க. பட் இந்தியன் கண்டிஷனில் அவரோட ஆவரேஜே வெறும் 13 ரன்னோ 14 ரன் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கடைசி ஒரு 20 இன்னிங்ஸில். பாகிஸ்தான் ஆடின மேட்ச் மட்டும்தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. முகமது ரிஸ்வானு ஸ்வீப் ஷாட் ஆட போய் எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஆனால் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணுவார், விக்கெட் கீப்பிங் க்ளவ் இருக்கிறதுனால பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ். மற்றபடி இந்த சக்கீல், அதுக்கப்புறமா இஃப்திகா அகமது, சதாப் கான், நவாஸ் எல்லாருமே அல்ட்ரா ஃப்ளாப்பு. மேட்ச் வந்து இங்கே தான் வந்து நிற்கும். ஹசான் அலி, அஃப்ரெடி, ரஃபு இவங்க தான் பவுலிங் போட்டு ஆளுக்கு 2-2 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த 4 பேத்துக்குள்ளே மேட்ச்சை முடிக்கிற மாதிரி தான் போகும். இவங்க ஜஸ்ட்டு ஒரு பிளேயர்ஸாக வேணால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் சதாப் கனவாஸ் ஆடுறாங்க யாராவது ஒரு ஆளை பிக் பண்ணால் ஆன் டைமில் பிக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஓரளவுக்கு மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும், மீடியம் பேஸஸ் டெத்தில் போட்டோ இல்லை இனிஷியலாக கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சி ஸ்விங் கிடச்சா கண்டிப்பாக சயின்ஸ் ஆஃப்ரெடி, ஹசான் அலி, ரிஷப் நல்ல ஒரு பிக்ஸாக இருப்பாங்க. இவங்க 4 பேத்துக்குள்ளே பிக் பண்ணிக்கிறது இவங்க ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இதில் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸு ரிஸ்க்காக இவங்க ரெண்டு பேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சயின்ஸ் ஆஃப்ரெடி, ஹாரி ஷெஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் போகலாம். கண்டிப்பாக 2-3 விக்கெட் ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் தரப்பில் ஒன் சைடாக மேட்ச் முடியுன்ற மாதிரி கான்செப்ட் போட்டிங்கன்னா மட்டும் இமாம் உலாக் அப்துல்லா சஃபிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ரஷீத் கானுமே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, நபி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறமா முஜிபுல் ரஹ்மானுமே இந்த மாதிரி ஸ்பின் ட்ராக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த 3 பேருமே ஓரளவுக்கு பேட்டிங்குமே ஆடுவாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 பேர் எடுங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் நவீன் லாக் எடுங்க, லட்டி நவீன் லாக்கை ட்ராப் பண்ணிவிட்டு ஓமர் ஜாயா 4th பிளேயராகவும். குருபாஸோட ரெக்கார்டு எப்போயுமே பாகிஸ்தானுக்கு இதெல்லாம் நல்லா இருந்திருக்கு, லாஸ்ட் மேட்ச்மே ஃப்ளாப்பு. கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங்கை கட் பண்ணிட்டாரு அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ரெடியோட ஸ்விங்கை 40-50 போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இந்த 5 பிளேயருக்குள்ளே நம்ம பிக் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான திங்கிங்காகவும் இருக்கும், கரெக்டான ஒரு ஐடியாவுமே இருக்கும். இப்ராஹிம் ஜாத்ரான், ரஹ்மான் ஷா, ஸ்டெகிடி இந்த 3 டெஸ்ட் பிளேயருமே அல்ட்ரா ஃப்ளாப்பு. கிட்டத்தட்ட ஒரு 40 பாலுக்கு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. இவங்க டீம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்களில் யாராவது ஒரு ஆள் எடுத்துகிட்டு குல்பதி நைபை உள்ளே கொண்டு வந்தால் கூட டீம் வந்து சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த ரஹ்மான் ஷா, ஷெகிடி, கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரு டீமுக்கு எப்படி ஆடினா அப்புறம் எப்படி இந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா உங்களுக்கு நபி, ரஷீத் கானு, ஓமர் ஜாய், அதுக்கப்புறமா முஜிபுல் ரஹ்மான், குருபாஸ், ஸோ இவங்க எல்லாமே ஓரளவுக்கு டீசன்ட் பிக்ஸு. இந்த சைடில் இமாம் உல்ஹாக்கு, அப்துல்லா சஃபிக்கு, பாபர் அசாம், ரிஸ்வான், ஹசான் அலி, அஃப்ரெடி, ஹரிஷ் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு பெட்டர் பிக்ஸாக இருப்பாங்க. சப்போஸ் ஸ்பின் ட்ராக்கு கண்டிப்பாக ஸ்பின்னர் செஃப்ல எடுக்கணும், நல்லா திரும்பும், ப்யூர் ஸ்பின் ட்ராக்கு அப்படின்னா மட்டும் நம்ம இந்த சதாப் கான், நவாஸை யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி மற்ற பிளேயர்ஸ்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக மட்டும் நீங்கள் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் நினச்சிங்கன்னா விக்ரம் அகில், ஸோ இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டீமாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசன் ஆடலாம். அதேமாதிரி ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நவீன் லாக்கை பிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விக்கெட்ஸில் நவீன் லாக் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ட், டெத்தில் போட்டு எப்படி 3 விக்கெட் எடுக்கிற கூட சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியல் ஒரு பிக் ஆகிச்சு உங்கள் டீம்ஸில் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிச்சி ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த வேர்ல்டு கப்பில் 3 மேட்ச் நடந்திருக்கு, 5வது போட்டி, 11வது போட்டி, 16வது போட்டி, மூணுமே இதே கிரவுண்டில் தான். நியூசிலாந்து 2 கேம் வந்து இதே கிரவுண்டில் ஆடிருக்காங்க. அதில் எப்படி விக்கெட் எடுத்திருக்காங்கன்றதான் பார்ப்போம். லாக்கி ஃபெர்கியூசனும் ட்ரெண்ட் போல்டும் விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து லாக்கி ஃபெர்கியூசனும் மிச்சல் சாண்டரும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதிலே தெரியுது இந்த விக்கெட்டுக்கு இந்த விக்கெட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் லாக்கி ஃபெர்கியூசன் அவரோட பேஸை பயன்படுத்தி பவுன்சர்ஸாக போட்டு விக்கெட்டை வந்து எடுக்கிறாரு. அப்போ ஹாரிஸ் ரஃப் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் போல்டும் விக்கெட் எடுத்திருக்காரு, மிச்சல் சாண்டரும் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்பின்னோட நல்லாவே பேஸ் பவுட்ஸ் போடக்கூடியவங்களுக்கு விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக கிடச்சிருக்கு. நவீன் லாக், ஓமர் ஜாய், நெக்ஸ்ட்டு லாக்கி ஃபெர்கியூசன் போல்ட்டு, லாக்கி ஃபெர்கியூசன் மிச்சல் சாண்டரு, அதுக்கப்புறமா இங்கே ரவீந்திர ஜடேஜா, பும்ரா, அதுக்கப்புறம் ஹேசல்வுட். ஓவரால் பார்த்தோம்னா
மீடியம் பேஸர்ஸ் நல்லா போட்டவங்களுக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பேஸில் போட்டவங்களுக்கே விக்கெட்டுன்றது அதிகமாக கிடச்சிருக்கிறதுனால மேபி ஹாரிஸ் ரஃப் இந்த மேட்சோட ஒரு கீயாக இருக்கலாம். அதிவேகத்தில் போட்டு அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். மேபி ஒரு 4 விக்கெட் எடுத்தாருன்னா கூட பெட்டர் தான். சாயின்ஸ் ஆஃப் ரெடி ஹாரிஸ் ரஃப்குள்ளே கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி கே ரன்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேட்ச் 199, அடுத்து 245, 288. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நியூசிலாந்து இவ்வளோ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அதுவும் இந்த டாமில் தான் கிளான் பிலிப்ஸ்னால தான் அவ்வளோ ரன் வந்துச்சு, இல்லாட்டி ஒரு 150 200 தான் அடிச்சிருப்பாங்க. 6 கேட்ச் ட்ராப் பண்ணதுனால இவ்வளோ ரன்ஸ்க்கு வந்து வந்தாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பார்க்க வேண்டிய ஆவரேஜ் ஸ்கோரே இவ்வளோ தான். ஸோ இதான் வந்து ஆவரேஜான ஒரு ஸ்கோரு, இதுக்கு மேலே வந்து அடிக்க முடியாது. கண்டிப்பாக 290 தான். அப்போ பவுலர்ஸ் 2-3 விக்கெட் நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டர்ஸ் யாராவது ஒரு 50+ ஒரு 60+ போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குமே தவிர்த்து பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஸோ இதுதான் அந்த கடைசியாக நடந்த 3 மேட்ச் இந்த கிரவுண்டில். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும். ஸோ சேசிங் வரப்போ ஓரளவுக்கு ஸ்விங்குன்றது கிடைக்கிது. ஓவரால் நம்ம எப்படி பார்த்தாலுமே மிடில் ஆர்டரில் ஏதாவது ஒரு பேட்டர் வந்து சைன் ஆகிறாங்க. ஸோ அதனால் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்கள் டீம் செட் பண்ணுங்கள். அதேமாரி நல்ல பேஸில் போடக்கூடியவங்க ப்யூர் ஸ்பின் ட்ராக்கு பயங்கரமாக திரும்பும்னா ரஷித் கான், முஜிபுல் ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அதில் ரஷித் கான் செகண்ட் போல் பண்ணுறப்போ கேப்டன்ஸ் கேப்டனுக்கு ஒரு பெட்டர் பிளேயர், கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட்டாக அது எடுப்பார். ஒரு 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு குருபாஸ் ஒரு 60-70 அடிச்சிட்டார் அப்படின்னா 250 தாண்டி போயிடும். அப்போ பாகிஸ்தான் 250 சேஸ் பண்ண வரப்போ ரஷித் கான் 2 விக்கெட் எடுக்கிறது கண்டிப்பாக நடக்கூடிய ஒரு இது தான். ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேயர் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்ப்போம். இமாமுல்லாக்கு ஹெட் டு ஹெட்டில் 56 ரன் ஆவரேஜ்க்காரு. ரீசன்ட் ஃபார்மே 2 மேட்சாக நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. ஒரு மேட்ச் 36, ஒரு மேட்ச் 70 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ண ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அப்துல்லா ஷஃபீக்கோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 60, 20, 113. ஸோ கிடச்சி கொடுத்த சான்ஸை செம்மையாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ ரீசெண்டாகவுமே ஆடிட்டுருக்காரு. பாபர் அசாம் ஆவரேஜ் 45 ரன் ஹெட் டு ஹெட்டில், பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போர், இந்தியன் கண்டிஷனில் ரொம்ப போர். ரிஸ்வான் 30 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் இந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா இவர் தான் ஹையஸ்ட் ரன் கட்டரில் ஃபஸ்ட்டாக செகண்ட் பொசிஷனில் இருக்கார். அந்த அளவுக்கு ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. முகமது ரவாஸ் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும், சாயின்ஸ் ஆஃப் ரெடி 5 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹாரிஸ் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சாயின்ஸ் ஆஃப் ரெடி ஃபஸ்ட்டாக செகண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸு. ரிஸ்வானும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஹாரிஸ் ரஃபும் ஒரு சூப்பர் சாய்ஸ். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். ரஷீத்கான செகண்ட் போல் போனால் மேபி ஒரு ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸோட ஸ்டார்ட்ஸ் வந்து பார்ப்போம். குருபாஸ் 3 மேட்ச்சில் 174, 58 ரன் ஆவரேஜ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஓடியில். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இந்த மேட்ச்சு கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ராஹிம் ஜத்ரான் 3 மேட்சில் 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாகிஸ்தானுக்கு எதிராக, 26 ரன் ஆவரேஜ். ரஹ்மன் ஷா 23 ஆவரேஜ். ஒரு ஆடுறதை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் தாகும். அதே மாதிரி தான் செகிடியும் அவங்க கேப்டனும். ஸோ போட்டு பயங்கரமான ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி அந்த டீமையே வந்து பின்னுக்கு தள்ளுறதே இவங்க ரெண்டு பேர் தான். அந்தளவுக்கு ஃப்ளாப்பு. ஏதாவது இந்த ஃப்ளாப்பான பிளேயர் சைன் ஆகுங்கன்னு தோணுச்சா ஏதாவது ஹை ரிஸ்காகனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு டீமில். ஓமர் ஜாய் 27, 2 விக்கெட்டு, 19, 62. இவர் ரீசன்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கு. அப்துல்லா ஷஃபீக் எப்படியோ அந்த காம்பினேஷன், இவரும் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆகிருக்காரு. மேபி ஒரு கிராண்ட் லீக்கில் அப்துல்லா ஷஃபீக் ஓமர் ஜாயின் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கூட கேப்டன் ஸ்கேப்டன் கொடுங்க, மேபி ஒர்க் ஆகலாம். முகமது நபி ஆவரேஜ் 16, 6 விக்கெட்டு. ரஷித் கான் 7 விக்கெட் எடுத்திருக்காரு 5 இன்னிங்ஸில். முஜிபுல் ரஹ்மான் 9 விக்கெட் எடுத்திருக்காரு 5 இன்னிங்ஸில். ஃபருக்கி 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுதான் இவங்களோட ஆவரேஜ் ஸ்டாட்ஸ். இப்போ நம்ம டீம் வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கான ஒரு டீமு ஆஃப்ரெடி கேப்டன், ஹாரிஸ் ரவிஸ் கேப்டன், இந்த 3 பேருமே பேட்டர்ஸாக நான் கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் குருபாஸ் எடுத்திருக்கேன். முஜிபுர் ரஹ்மான் வேணும்னா ஆன் டைமில் எடுத்துக்கோங்க. மற்றபடி பிளேயர்ஸ் இவங்க தான். ஸோ நவாஸ் அதாக பாடினாங்கன்னா பாகிஸ்தான் ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னா ஆன் டைமில் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ சாயின்ஸ் ஆஃப் ரெடி கேப்டனாக ஹாரிஸ் ரவிஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நல்ல சாய்ஸாக இருக்கும். குபேர ஃபேண்டஸி அப்படின்னு சாப்பிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஃபேப்லா ஒன்றில் ஜிஎஸ்டி கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. விருப்பங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், ஹை ட்ரம்ப் கார்டு பிக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தோம்னா அப்துல்லா ஷஃபீக்கு, நெக்ஸ்ட்டு ஓமர் ஜாயி, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பால் பண்ணால் நவீன் லோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் மட்டும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த 3 பேத்தில் 2 பிளேயரை எடுத்து கூட ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுங்க. இல்லை உசாமா மிர்ரா ஆடுறாரு சதாப் கானுக்கு பதிலாக அப்படின்னா உசாமா மிர்ரா கூட ஒரு ரிஸ்க்காக ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். பால் நல்லா திரும்பினா அவர் விக்கெட் எடுப்பார். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் 100 வந்து அவர் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். சதாப் கான் வைஸ் கேப்டன் பாகிஸ்தானை, ஆனால் அவரே பெஞ்சில் வச்சுட்டு அவரை கொண்டு வராங்கன்னா மேபி மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அது ஆன் டைமில் நம்ம பார்த்தா தான் தெரியும்.